ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் சம்மந்தமாக உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய கட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், சரிங்களா? இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸோட கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் காலேஜ் கோடு வந்து 2719, என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து 142 இருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸும் இருக்குது, சரிங்களா? இந்த ரெண்டு காலேஜில் எந்த காலேஜ் சார் எடுக்கலாம் அப்படின்னா, என்ன கேட்டால் வந்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எந்த ஒரு காலேஜை நீங்கள் டிசைட் பண்ணுறதா இருந்தாலும் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். இந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 10,000 காலேஜ் அப்ளை பண்ணுவாங்க. 200 காலேஜ் மட்டும்தான் தரமான காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏஐசிடி எம்எச்ஆர்டியிலேருந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து 83 இருக்காங்க, சரிங்களா? ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து 142 இருக்காங்க, சரிங்களா? அந்த 83 இருக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் சாய்ஸில் கொடுத்துக்கலாம். செகண்ட் சாய்ஸாக நீங்கள் வந்து கோயம்புத்தூரை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜை செகண்ட் சாய்ஸாக கொடுத்துக்கலாம், சரிங்களா? தேர்ட் சாய்ஸாக கொடுக்கும்போது அது என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ண தெரியலனா நம்ம வீடியோ வந்து யூடியூப்லேயே நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட் இயரில் 2020 என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 35 காலேஜ் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? என்ஏஆர்எஃப் ரேங்கிங் இல்லாத காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதனால் இருக்கிற காலேஜை போய் ஜாயின் பண்ணுங்கள். இருக்கிற காலேஜோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை வந்து ஆட் கார்ட்லேயும் கொடுத்துட்றேன், செக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இதோட ஹைலைட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓசி வந்து பார்த்திங்கன்னா 170 க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 170 அபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி வந்து 150 அபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 140 அபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி 120 அபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 120 அபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏ அண்ட் எஸ்டி பொறுத்தவரையும் நீங்கள் இருந்தாலே, அந்த கேட்டகரியில் இருந்தாலே உங்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கிடச்சிரும். சரி, ஓகே சார். இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தேர்ட் ரவுண்டுக்கான காலேஜ். செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகும், தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு வரையும் போகும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிடச்சதுன்னா நீங்கள் எடுங்க. அதனால் சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது கொஞ்சம் விவரமாக போடுங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லாம் பாருங்கள். என்பிஏ, நேக், அட்டானமஸ், ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத பாருங்கள், சரிங்களா? வீடியோ சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு போட தெரியல சார், எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள் அப்படின்னா, நான் சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து எப்படி போடுறது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து மெயிலுக்கோ இல்லை வாட்ஸ்அப்க்கோ சென்ட் பண்ணுவாங்க. கைண்ட்லி ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். தேங்க்யூ.